பேப்பர் ஆடு வந்திருக்கு. உலகம் எங்கும் 300 மேலான திரையரங்குகளில் பாபா படம் ரீ ரிலீஸ் ஆகுதுங்க. இது ஒரு சரித்திர சாதனையாக பார்க்கப்படுகின்றது. இப்போ நண்பர்கள் கையில் வச்சுருக்காங்க பாருங்க, 20 முன்பு ரசிகர் மன்றம் சார்பாக கொடுத்த அந்த புகைப்படத்தை இன்றளவும் அவங்க பொக்கிஷம் போல பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாபாவின் சிறப்புங்க. அதேமாதிரி இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, 10 தான் பாபா தரிசனம் அப்படின்னு இருக்கும் பொழுது 9 இன்று மாலை காட்சி சத்தியம்ல ஒளிபரப்புறாங்க, ப்ரீவி ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதற்கு லதா மேடம்லாம் வராங்க அப்படிங்கிற அந்த தகவல்லாம் வந்திருக்கு. ஏன் சூப்பர் ஸ்டாரே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பாபா இன்றே சத்தியத்தில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு ஏற்படுற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதற்கான டிக்கெட்டுகளையும் நண்பர்கள் வாங்கியிருக்காங்க. இன்று அந்த 6:30 அந்த காட்சி தொடங்கிவிடும். எல்லோரும் பாபாவை தரிசிக்க இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி சென்னையில் நாளைக்கு புயல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் பாபா திரையிடப்படும் அப்படின்னு வெற்றி திரையரங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஒரே பரபரப்பாக இருக்குல்ல, அண்ணாத்தே வந்தபோதும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மழை பெய்தது, இப்போ பாபா வரும்பொழுதும் மழை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தலைவரை பார்க்குறதுக்கு வர்ண பகவானே வந்து விடுகிறார் நேரடியாக, அவரை தரிசிக்க